தமிழகத்தில் 100க்கும் அதிகமான இந்து கோவில்கள் மறைந்துவிட்டதாக பொன் மாணிக்கவேல் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழமையான கோயில்களை பாதுகாக்க தொல்லியல் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கோயில்கள் காணான்னு கணக்கு போட்டிருக்கேன் சார், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 100 கோயிலுக்கு மேலே காணன்னா காணா போகாது. கோயில் எப்படி ஆக்கிரமிப்பும் ஆகாது. ஆக்கிரமிப்புனா ஏதாவது வச்சிருப்பாங்களா கையில்? எவாபரேட்டர் சிதலம் அடைஞ்சாலும் இது கண்ணில் போய் பார்க்கலாமே. தூக்கிட்டே போயிட்டாங்க. களவு மூலவரை திருடுறது, மூலவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் உற்சவரை திருடுறது, அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் திருடுறது. கல் இருக்குல்ல, அந்த கல்லுகளை எடுத்துக்கொண்டு போய் வீடுகளில் எடுத்துறது, வித்துடுறது, குளத்தை எடுத்துடுறது, தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து டோட்டலாகவே டிஸப்பியர் ஆகிடுச்சு நம்ம தமிழ் மண்ணிலேருந்து. அப்படிப்பட்ட கோயில்களும் இருக்க தான் செய்யுது. குறைக்காக சொல்லலை. என்னென்னா துறையில் இருக்கவங்க டெடிக்கேட்டடாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட நேர்மையான கமிஷனர், ஸ்பெஷல் செக்ரட்டரி, அது செக்ரட்டரி டு த கவர்மெண்ட்லாம் காற்றை கூட சுவாசிக்கக்கூடாது. கோயிலுக்குள்ளே காசு கொடுத்து தான் சுவாசிக்கணும். அந்த மாதிரி அதிகாரிகளை போட்டால் முடியும். ப்ளஸ்ஸு அரசாங்கங்கிறது, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தலையீடு வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோடு வச்சுக்கிட்டு மற்றது தொல்லியல் துறை இருக்கு இல்லையா, அதை நம்ம கடுமையாக அவங்க பயன்படுத்தணும்.